ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலமா வந்து பாத்தீங்கன்னா டிசிக்காக நியூ பேட்ச் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மோட்டிவேஷன் மூலமா இன்னைக்கான வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? துணிச்சலோடு உழைப்பவனுக்கு தான் வெற்றி அருகில் வந்து அமரும், பயப்படுகிறவரை அது திரும்பி கூட பார்க்காது. இதோடைய பொருள் என்ன அப்படின்றது சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ இது நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட என்னால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்துல கண்டிப்பா வெற்றி வந்து அமரும். இல்லை எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது அவங்கள வந்து பாத்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்காது அப்படின்றதுதான் இதோடைய பொருள். ஓகேவா? சரி, ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பிசிக்காக நியூ பேட்ச் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலமா நம்மளுடைய மூணு பிரான்ச்சிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது ஹாஸ்டல், அதாவது கரியமங்கலத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல, அண்ட் திருவண்ணாமலை பிரான்ச், அண்ட் ஆரணி பிரான்ச். இந்த மூணு பிரான்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பிரைஸ் அமௌண்ட் எவ்வளோ, அதாவது ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூணு பிரான்ச்சிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5000 மட்டும்தான், அதாவது 5000 ரூபாய் மட்டும்தான். ஓகேவா? எதனால அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் போலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு இருப்பாங்க, பட் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கிளாஸ்க்கு வந்து வர முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா ஃபீஸாக இருக்கலாம், இல்லை நான் ஜாப் போயிட்டு இருக்கேன், சம் எக்கனாமிக் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை எல்லாராலுமே யூஸ் பண்ணணும், நிறைய பேர் உள்ளே போகணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலமா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5000 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடைய மூணு பிரான்ச்சிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா இனிலேருந்தே வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா? இனிலேருந்து ஸ்டார்ட் அப்படின்னா 12/10/2023 நியூ பேட்சஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா 12/10/2023 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தங்கி படிக்கணும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட இருக்கிற பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸோட இருக்கிற அந்த ஹாஸ்டல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே ஃபீஸ் தான், அண்ட் ஆரணி பிரான்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதே ஃபீஸ் தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு இதுவா இருக்கும். ஸோ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி வந்து தராங்க. பிசிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்பத்திலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சிருப்பாங்க, பட் பிசிக்கல்ல எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். ஸோ அதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்பத்திலேருந்தே அதுக்கு தேவையான கொஞ்சம் லைட்டான பிசிக்கல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி கிளாஸஸ் அண்ட் டெய்லி டெஸ்டஸ் அப்படின்னு வந்து போயிட்டு இருக்கு, அண்ட் நைட் வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸ். ஸோ இந்த கொஞ்சம் ஷார்ட் டைம் தான் இருக்கு, ஒரு 2 மந்த் தான் இருக்கு, என்னால பாசிபிளா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ கண்டிப்பா பாசிபிள், ஏன்னா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்கும். அதாவது தனித்தனி ஸ்டாஃப் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி ஸ்டாஃப் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுக்குறோம். அண்ட் நைட் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும், அண்ட் ரிவிஷன் கிளாஸ். ஸோ மார்னிங் நடத்துறது, அதுக்கப்புறம் இது வரைக்கும் நடத்தின எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடத்தி முடிச்சதோட இல்லாம அண்ட் அகைன் அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸும் வந்து போடுவாங்க. ஸோ அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சைக்காலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது அப்படின்றவங்க கூட பாத்தீங்கன்னா சைக்காலஜில வந்து பாத்தீங்கன்னா அந்த உங்களுடைய மார்க் எடுத்துட முடியும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இங்க வந்து பாசிபிள். ஓகேவா? நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை மட்டுமே படிச்சாவே போதும், கண்டிப்பா 62-64 அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் எங்கேயுமே போய் நான் ஜாயின் பண்ணல, என்ன பண்றதுனே தெரியல, டைம் வந்து போயிட்டே இருக்கு, ஏன்னா எக்ஸாம் டேட் வந்து இன்னும் சொல்லல இல்லையா, ஸோ அதனால நான் கொஞ்சம் லேசியா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஆஃபர் தான். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கீழே 8122-999-71 இந்த நம்பருக்கும், 8682-985-982 இந்த நம்பருக்கும் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அண்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா போனா திரும்பி வராதது எது அப்படின்னு சொன்னா டைம் தான். ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட வந்து ரொம்ப ஷார்ட் டைம், இந்த ஷார்ட் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்கோட நம்ம பிளான் பண்ணோம், ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னா வெற்றி நிச்சயம். ஓகேவா? தேங்க்யூ சோ மச்.